So coming to the next video question, 11th standard general math la differential calculus 9th chapter பார்த்துக்கோ. Yeah. இப்போ வந்து 7th question. 7 and 9 8th question அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ நம்ம இது வந்து லிமிட் என்ன கொடுத்திருக்கு? லிமிட் x tends to 1. நம்ம யூசுவலா n க்கு a பவர் n minus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அங்க இந்த மெத்தட் வருதா அப்படின்னு பார்த்தா இது எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த வேரியபிள் இங்க வரும், ஒன் இங்க வரும், அந்த மாதிரி வரல. அப்படியே இருந்து பார்த்தாலும் நமக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு. ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? இந்த இது வந்து இது இங்க ஒன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இதை நம்ம ரூட் எக்ஸ் அப்படியே இருக்கு. இதை போன கிளாஸ் சொன்னோம் இல்லையா, எக்ஸ்பயர் எப்படி எழுதலாம், ரூட் எக்ஸ் ஹோல் பவர் 4 அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்போ இதை வந்து ரூட் எக்ஸ் ஹோல் பவர் 4 எழுதிட்டு இங்கே வந்து 1 மைனஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1. நவ் யூ டேக் ரூட் எக்ஸ் காமன், காமனாக எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், 1 மைனஸ் இடத்துல என்ன வரும், ரூட் எக்ஸ் கியூப் வரும் இல்லையா? ரூட் எக்ஸ் கியூப் என்ன, ரூட் எக்ஸ் போடுற ஒரு ரூட் எக்ஸ் வந்து காமன் எடுத்துக்கோ, பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ். அப்போ இந்த 1 கூட எப்படி எழுதலாம், கியூப்ல இருக்கா? அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஆயிடுச்சா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஸோ அது நம்ம ஃபார்முலா படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன வரும், 1 minus root x, then a square, a 1 square is nothing but 1, then plus a b, b b multiply பட்டா இங்க minus இந்த கண்டிப்பா உள்ள என்ன வரும், plus. So 1 into root x plus root x square அப்படின்னு இதுல வந்து பட்டா இங்க அழகா என்ன இது, இது என்ன கேன்ஸ் பட்டி ஏதோ மெத்தட் ஒன்னா காஞ்சிகேட்டு ஏதோ ஒன்று எடுத்துருந்தா இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சம் வந்து இது திரும்பி பாரு, இங்க 1 போட்டு இங்க ரூட் எக்ஸ், தென் 1 பிளஸ் ரூட் எக்ஸ், இங்க வெறும் எக்ஸ், இங்க ரூட் எக்ஸ் தான் எக்ஸ். இப்ப அந்த அப்படியே டைரக்டா லிமிட் அப்ளை பண்ணலாம், நோ நீட் டு ஒரு போட்டு ஃபார்முலா. அப்ப இங்க 1 போட்டோம்னா இங்க என்ன வரும், சொல்லியிருக்கிற 1 அப்ளை பண்றப்போ டோன்ட் ரைட் லிமிட், லிமிட்ங்கிறத எழுதுறாரு. ஸோ 1 ரைட் 1 பிளஸ் 1 பிளஸ் 1, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ தி ஆன்சர் ஃபார் திஸ் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்புறம் இந்த என்ன, 1 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1, தென் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ், இங்க மைனஸ் 1 வந்து எழுதணும், பிளஸ் 1 எழுதிட்டு மறக்காம இந்த சேம் டேர்ம் அதே டேர்ம் கீழே வந்து எழுதணும். அதுக்காக இங்க என்ன இருக்குது, ரூட் எக்ஸ் தனியா இருக்கு. அப்ப இங்க என்ன வரும், ஏ மைனஸ் பி, இங்க ஏ பிளஸ் பி, அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஸோ எக்ஸ் இன்ட்டு 0. இந்த இடத்துல 1 பிளஸ் டைரக்டாகவே எடுக்கலாம், என்ன நம்ம வந்து தெரியாது, சில ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஸ்டெப் வந்து எழுதும். அதில் எக்ஸாம்பிள் அப்படியே டைரக்டாக எடுக்கும், இது இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, இங்கே என்ன வரும், 1 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1, இங்கே ரூட் எக்ஸா, இங்கே ரூட் எக்ஸ் நான் வச்சுட்டேன், ரூட் இருக்குது, 1 பிளஸ் எக்ஸ் ரூட் இல்லை வெறும் எக்ஸ் இருக்கு, இந்த வந்து ரூட் ஆஃப்
one plus x plus one, இது minus என்ன plus என்ன இருக்கும் cancel ஆயிடும். ஆனா root x cancel ஆகுமே, இல்லாட்டி அது வந்து நம்ம காந்தியத்தை எடுத்து பிரயோஜனம் எல்லாம் போயிடும். இது வந்து a plus b, yes a minus b. So இந்த இந்த ரூட் வந்து இது கூட இருக்கு. இப்ப ரூட் வச்சுட்டு ஒன் பிளஸ் எக்ஸ் வரும். கொஸ்டின் ஏதாவது ராங் எழுதிருக்கோமா? கொஸ்டின் வந்து ராங் எழுதிருக்கேன். இந்த கொஸ்டின் வந்து ரூட் எக்ஸ் வராது, வெளி எக்ஸ் என்ன கண்டிப்பா காஞ்சுகேட் மெத்தடு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ் வந்து கேன்சல் ஆகும். அப்ப இந்த இடத்துல ரூட் எக்ஸ் வந்து வராது. அப்ப இந்த எக்ஸ் எக்ஸ் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இது இங்கே போய் கேன்சல் பண்ணிடும். ஒன்னாவது மறுபடியும் இல்லை. ஸோ இங்க லிமிட் then x tends to 0, 1 by என்ன root of 1 plus x plus 1. Now we apply the 0. அப்ப 0 apply பண்றப்ப இங்க என்ன வந்துரும், இங்க 1 by root of இங்க 0 இருக்கு, 1 plus 0 then plus, so 1 by root 2, இங்க 1 1 by 2. வேணா இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் இங்க எழுதுறேன் நான். So limit x tends to 0, 1 by root of 1 plus 0. இந்த plus 1 வந்து தள்ளி இருக்கு. இங்க போடக்கூடாது இல்லையா, 0 அப்ளை பண்றப்ப லிமிட் வரக்கூடாது. இந்த மிஸ்டேக் கூட நீங்க டெஸ்ட் எழுதுறப்ப இல்ல நீட்டா எழுதி பாக்குறப்ப செய்து பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதுக்கு நான் எழுதுனேன், அது வரக்கூடாதுன்னு தெரிஞ்சு உடனே நம்ம அழைச்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை நாட் ரூட் 2, சிம்பிளி 2. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் கற்றுக்கொடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.